ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2024ல் அதுவும் முக்கியமாக வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான், இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்கு. என்னென்னா, நான் எனக்குன்னு ஒரு ஓன் இகாமர்ஸ் பில்ட் பண்ணலான்ருக்கேன். என்னோட ப்ராடக்ட்ஸை நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் டேரெக்டாக நான் என்னோட வெப்சைட்லேயே லான்ச் பண்ணி சேல் பண்ணலான்ருக்கேன். ஸோ இது நான் பண்ணலாமா வேண்டாமா, அதாவது இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக யார் யாரெல்லாம் உடனே ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணால், யார் யாரெல்லாம் சில டைம் எடுத்து சில விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோட மோட்டோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அக்ரெசிவாக இறங்கிட்டாங்க. நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு மார்க்கெட்டிங் பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க. ஒரு அமேசான் மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் கிடையாது, அது வந்து ஒரு மல்டி வெண்டர் வெப்சைட். ஒரு செல்லரையும் பையரையும் கனெக்ட் பண்ணுறது. நம்ம வந்து எப்படி சொன்னால், ஒரு லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், நேட்டிவ் ஸ்பெஷல், அப்புறம் பேக்ஸுக்குலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து செல்லரே அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரீசெல்லோ இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ண செல் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகேயா? ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து ஜஸ்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே ஆர்டர் வராது. ஓகே, இப்போ வந்து அமேசான் .in-ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த அமேசான் வெப்சைட் வந்து நிறைய டைம் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிவி, ரேடியோ, எங்கெங்கெல்லாம் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணி, கிரேட் இன் இன்வெஸ்டிங் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி, ஒரு ஒரு டிராஃபிக்கை ஜெனரேட் பண்ணி இந்தளவுக்கு ப்ராண்டாக மாறியிருக்காங்க. ஓகே, பட் இந்த ஒரு செகண்ட் ஆஃபை யாருமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு, வெப்சைட் டெவலப்பர் இன் சென்னை, வெப்சைட் டெவலப்பர் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டோன்னே நிறைய வெப்சைட் டெவலப்பர் வரும். அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கொட்டேஷன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ரூபாய் பண்ணி தரோம், இவ்வளோ ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. உடனே இவங்களும் ஸ்டார்ட் பண்ணி வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் சேல்ஸ் எதுவும் பெருசாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் எப்படி வரும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்னு ஒருத்தவங்க வருவாங்க. டிராஃபிக்னா வெப்சைட் விசிட்டர்ஸ். இந்த வெப்சைட்டை, இந்த ஆடை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இல்லை யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன், ஜிமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன், ஏதோ ஒரு வழியாக மார்க்கெட்டிங் பண்ணியோ இல்லை ஆர்கானிக்காக உள்ளே வராங்கன்னா அவங்க தான் வெப்சைட்டோட டிராஃபிக். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டால், எதுவுமே பண்ணல. வெப்சைட் டெவலப்பர் எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லவே மாட்டாங்கன்னா, அவங்களோட வேலை வெப்சைட் டெவலப் பண்ணுறது தான். பட் மார்க்கெட்டிங்கிற செக்மெண்ட்டை பார்க்காமலே விட்றாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டிங்க்கு நிறைய காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சேல் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், யார் யாரெல்லாம் ஓன் இன்கம் வெப்சைட் உடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ரெண்டு க்ரைட்டீரியா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் செல் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு மந்த்லி ஒரு நல்ல டீசெண்டான சேல் ஆச்சு ஆரம்பிச்சிச்சு, ஒரு மோர் தென் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு நான் ப்ராடக்ட்ஸ்க்காக தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் செல் பண்ணுறதுக்காக வச்சிருக்க ப்ராடக்ட்டே அந்த கேட்டலாகே யூஸ் பண்ணி நான் ஓன் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் வந்தால் எடுத்து அனுப்ப போகிறேன். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ்க்காக தனியாக இன்வெஸ்ட் பண்ணல ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டுக்காக. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு பையர் ஆர்டர் போடுறாங்கன்னா, நம்ம கொரியர் அனுப்பி கிட்டத்தட்ட 3 to 4 டேஸ் வெயிட் பண்ணி அவங்க ரீச் ஆகி அது ரெண்டு சைக்கிளே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கொரியர் பண்ணுறது எல்லாமே. ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆர்டர் வரும், அது மேக்ஸிமம் வந்து 90% ப்ரீபெய்ட் ஆர்டர் தான் வருவாங்க. ஓன் வெப்சைட்னால ப்ரீபெய்ட் ஆர்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க, 3 to 4 டேஸில் அவங்க கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம திருப்பி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இதெல்லாமே ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் இகாமர்ஸ் பிஸ்னஸ் தான் என்னன்ட்டு. பட் யோசிச்சு பாருங்கள், இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் செல் பண்ணாதவங்களுக்கும் இது எதுவுமே இல்லாதவங்களுக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே ஆரம்பிக்கணும். வெப்சைட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், மாதம் மாதம் கூகுள் ஆட்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், மூணாவது ப்ராடக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகேயா? ஸோ இது மூணுமே இருந்தால் தான் பண்ண முடியும், அதுதான் பிரச்சனையே இங்கே. ஸோ இது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லாமல் பிளாங்காக எடுத்தோன்னே ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ வந்து கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் இன்னொரு சேனலில் அந்த 999க்கு மொபைல் அப்ளிகேஷனுக்கு வெப்சைட் ரெடி செய்யப்படும், 2000 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக வந்து நாங்கள் வெப்சைட் ரெடி பண்ணோம் அந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். அது நடக்கிற ஸ்கேம்ஸை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 999க்கோ 2999க்கோலாம் வந்து ஒரு வெப்சைட்டும் மொபைல் ஆப்லாம் ரெடி பண்ணவே முடியாது. அது வெப்சைட்டுன்ற பேருக்கு வேணால் இருக்குமே தவிர, அதனால் ஒரு 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 1000 வெப்சைட் விசிட்டர்ஸ் அவங்க கூட ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன், கார்டில் கூட கொடுத்துருக்கேன், நம்ம இன்னொரு மிஸ்டர் ஜப்சன் சேனல் பேசியிருக்கேன். ஓகே, ஸோ சரி, ரெண்டாவது க்ரைட்டீரியா யார் யாரெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணு கேட்டிங்கன்னா, எனக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஏன்னா ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அப்படி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஷாப் இருக்கனால என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸோ எனக்கு ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா வெப்சைட்டு ப்ளஸ் மார்க்கெட்டிங் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ கூட நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜாக தான் இருக்கணும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் பேசினார் ரொம்ப நாள் மாடி, வெப்சைட் டிசைன் பண்ணணும். ஓகே, வெப்சைட் டிசைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணும், அதுக்கு நான் ஒரு அதுக்கு ஒரு ஆள் கொடுங்க. வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தால் அப்போ என்றைக்கு நீங்கள் ரெவன்யூ எடுப்பீங்க? அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வேலை கொடுக்குறோன்னா அவங்க ஒழுங்காக பார்க்குறாங்களா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிட்ட உறுப்பு பிடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்ற அனலைஸ் பண்ணுறக்காக ஒரு ஸ்கில் வேணும். ஓகே, அதுவுமே எதுவுமே இல்லாமல் நான் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் கிட்டத்தட்ட சில பேர்லாம் க்ரோஸ் கணக்கில் லாஸ் ஆகி நான் பார்த்துருக்கேன்.
அதனால சொல்கிறேன், நீங்கள் மினிமம் இந்த ரெண்டு கிரைட்டீரியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிரைட்டீரியா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒரு செலராக இருந்து ஒரு டீசெண்டான சேல் அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டிங் நாலேஜ் இல்லை வெப்டிசைன் நாலேஜ் இருந்துச்சுனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணேன்னா, நம்மளோட மிஸ்டர் ஜெப்சன் சேனலில் ரீசெண்டாக லக்ஷ்மி பிரியா அப்படின்றவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட நான் வெப்சைட் ஆரம்பிக்கணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் பிளைண்டாக ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது வெப்டிசைனர் கார்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எந்த ஒரு எலிஜிபிள் இல்லை. வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் தான் சொல்கிறேன், ப்ளீஸ் யார்ட்டையும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதிங்க, இந்த மாதிரி கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.